வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். மியான்மரின் ரக்கைன் மாகாணத்தில் லட்சக்கணக்கான ரோஹிஞ்சாக்கள் வாழ்ந்த கிராமங்கள் அவர்கள் வாழ்ந்த சுவடே தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் தஞ்சமடைந்த ரோஹிஞ்சாக்களை திருப்பி அழைத்துக் கொள்வதாக மியான்மர் அரசு கூறியுள்ளது. ஆனால் அங்கு மக்கள் வாழ்ந்த பகுதிகள் அழிக்கப்பட்டு வருவதை பிபிசி செய்தியாளர் ஜானத்தன் ஹெட் கண்டறிந்தார். இது வடக்கு ரக்கைன் மாகாணத்தில் உள்ள டம்பியோ லிட்வே எல்லை கண்காணிப்பு மையம். கடந்த மாதம் மியான்மர் அரசு அனுமதி அளித்த ரோஹிஞ்சா அகதிகளின் பட்டியலை ஒரு குடிவரவு அதிகாரி நம்மிடம் காண்பிக்கிறார். ரோஹிஞ்சா அகதிகளில் குறைந்தபட்சம் சிலரையாவது மீண்டும் அழைத்துக் கொள்ள தாங்கள் எப்படி தயாராக இருக்கிறோம் என்பதை உலகுக்கு காண்பிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். இருப்பினும் இதுவரை ஒருவர் கூட திரும்பவில்லை. ரோஹிஞ்சாக்களுக்கான நாடு திரும்பும் சமீபத்திய திட்டத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ரோஹிஞ்சா அகதிகள் வருவார்கள் என மியான்மர் அதிகாரிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் குடியுரிமை குறித்த உறுதியான வாக்குறுதிகள் இல்லாமல், அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் குறித்த சுதந்திரமான விசாரணைக்கு வழி ஏற்படுத்தப்படாமல், மியான்மரில் அவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் உள்ளது என்பது தெளிவுபடுத்தப்படாமல் உள்ளது. அதனால் இந்த கணத்தில் எல்லைக்கு அப்பால் உள்ள எந்த ஒரு ரோஹிஞ்சா அகதியும் மியான்மருக்கு திரும்ப தயாராக இல்லை என்பது நமக்கு தெரிய வந்தது. ஒருவேளை குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ரோஹிஞ்சா அகதிகள் திரும்பி வர முடிவெடுத்தால் அடுத்த 2 மாதங்களை அவர்கள் இங்குதான் கழிக்க வேண்டும். இது ஒரு தற்காலிக முகாம். இங்கு ஓரளவுக்கு வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர், கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ள இந்த முகாமை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே ரோஹிஞ்சாக்கள் இங்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மேலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாது. ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற வன்முறையில் மட்டுமல்லாமல் தற்போது வரை அந்த கிராமங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் இந்த முகாம் கூட அழிக்கப்பட்ட ஒரு ரோஹிஞ்சாக்களின் கிராமத்தின் மீதுதான் உருவாக்கப்பட்டுள்ளது. 2017 ஆம் ஆண்டின் இறுதியில் சேதமடையாத 2 குடியேற்ற பகுதிகள் இருந்ததை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. ஆனால் அடுத்த 7 மாதங்களிலேயே அந்த இடம் அழிக்கப்பட்டு தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த முகாமின் நிர்வாகி கூட அது குறித்து அறியாதவர் போல இருக்கிறார். இங்கிருந்த முஸ்லிம் கிராமத்தை அழித்து இந்த முகாமை ஏன் கட்டினீர்கள் என்று கேட்டதற்கு, இங்கு எந்த கிராமமும் இல்லை, கிராமங்களின் மேல் முகாம்களை உருவாக்கவில்லை என அவர் பதிலளித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரோஹிஞ்சாக்களுக்கு எதிரான மியான்மர் இராணுவத்தின் உச்சகட்ட நடவடிக்கையின் போது முற்றிலும் தீக்கரையாக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் வசித்த மியோ தூக்கி பகுதியை படமாக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று அதே சாலை வழியில் மியோ தூக்கி முற்றிலும் அழிக்கப்பட்டு அங்கு புதிய அரசு வளாகம் கட்டப்பட்டுள்ளது. திரும்பி வரும் அகதிகள் வாழப்போகும் இராணுவத்தின் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட இடமாற்ற முகாமும் நமக்கு காண்பிக்கப்பட்டது. அதற்கு அருகே பெரிய அளவிலான புதிய காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வசதியாக ஒரு ரோஹிஞ்சா கிராமம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை இந்த செயற்கைக்கோள் படம் காட்டுகிறது. 2017 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்தின் என்ற கிராமத்திற்கு நாங்கள் அழைத்துச் செல்லப்பட்டோம். அந்த படுகொலையை விசாரணை செய்ததற்காகத்தான் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த 2 செய்தியாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தற்போது முஸ்லிம் அல்லாதோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் அமைதியும் வளர்ச்சியும் மேலோங்கி இருப்பதை வலியுறுத்தி கூறுவது போல பல காட்சிகளை நமக்கு அவர்கள் காண்பிக்க முயன்றார்கள். ஆனால் இந்த முள்வேலிக்கு அப்பால் உள்ள பகுதியில்தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் குறித்த எந்த தடயமும் தற்போது அங்கில்லை. அதற்கு பின்னால் சில அரசு குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. எனவே இங்கு முஸ்லிம்கள் ஒருபோதும் வரப்போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்தியா நிர்வகிக்கும் காஷ்மீரில் நீடிக்கும் துயரத்தை கண்டும் காணாதது போல சர்வதேச சமூகம் இருக்கக்கூடாது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹமூத் குரேஷி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 42வது கூட்டத்தில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். அதிலிருந்து சில காட்சிகளை பார்க்கலாம். For this, the council should immediately take பெல்லட் துப்பாக்கிகள் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துவது, தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது, ஊரடங்கை தளர்த்தி கட்டுப்பாடுகளை விலக்கில் கொள்வது, தொலைத்தொடர்பை சீராக்குவது, அடிப்படை உரிமைகளை மீட்டு, அரசியல் கைதிகளை விடுவிப்பது, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை இலக்கு வைப்பதை நிறுத்துவது ஆகியவற்றை இந்தியா செய்யுமாறு வலியுறுத்த வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் உட்பட மனித உரிமை அமைப்புகளின் தீர்மானங்களை சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமல்படுத்த இந்தியாவை வலியுறுத்த வேண்டும். பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக கூறி இந்தியாவில் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார் அங்குள்ள மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் சீக்கியருமான பல்தேவ் குமார். அவரது குற்றச்சாட்டை பிபிசி உறுதிப்படுத்தவில்லை. பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது இருக்கும் அவர் இந்தியாவில் அரசியல் தஞ்சம் கோருவது ஏன் என்பது குறித்து பிபிசி செய்தியாளர் அரவிந்த் சாப்ராவிடம் பேசினார்.
இந்தியாவை நான் தேர்வு செய்ய காரணம் எனது பிள்ளைகளின் எதிர்காலம்தான். கனடா, ஐரோப்பா ஆகிய இடங்களுக்கு சென்றால் நல்ல எதிர்காலம் கிடைக்கலாம் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் எனது குடும்பம், பிள்ளைகளின் பாதுகாப்பை நினைத்து பார்க்கிறேன். மத பிரச்சாரத்துக்கு சுதந்திரம் உள்ள இடத்தை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த நிலையில் பல்தீப் குமார் மீதான கொலை குற்றச்சாட்டுக்கு பிறகு கட்சியிலிருந்து அவர் ஓரங்கட்டப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெஹ்ரிகி இன்சாப் கட்சி தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பல்தீப் குமாரின் செயல்பாட்டில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அவரது குடும்பத்தார் பிபிசியிடம் தெரிவித்தார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். வடகொரியாவால் செலுத்தப்பட்டதாக கருதப்படும் 2 ஏவுகணை சோதனையை கண்டறிந்ததாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான அணு ஆயுத விலக்கல் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர விரும்புவதாக வடகொரியா வெளியுறவு துணை அமைச்சர் கூறிய சில மணி நேரத்தில் அந்நாடு ஏவுகணை சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பிரிட்டனில் பொதுத் தேர்தல் நடத்தும் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் திட்டத்தை பெரும்பாலான எம்பிக்கள் முறியடித்த நிலையில் அந்நாட்டின் நாடாளுமன்ற அலுவல் இன்றிலிருந்து 5 வாரங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பிரெக்ஸிட் தொடர்பான நடவடிக்கையை நாடாளுமன்றம் தடுக்க வாய்ப்பளிக்காமல் பிரதமர் மேற்கொண்ட முயற்சி இது என்று சில எம்பிக்கள் கூறியுள்ளார்கள். தங்களுடைய பிராந்திய விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு ஹாங்காங் தலைமை நிர்வாகி கேரி லாம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹாங்காங்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான ஜனநாயக ஆதரவு போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று மனு அளித்த நிலையில் கேரி லாமின் எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. உலகின் முன்னணி ஆன்லைன் சில்லறை வர்த்தக நிறுவனமான அலிபாபாவின் தலைவர் ஜாக்மா தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார். உள்நாட்டு சந்தையில் மந்தமான போக்கு நிலவும் வேளையில் அலிபாபாவின் தலைவர் பொறுப்பை அதன் தலைமை செயல் அதிகாரி டேனியல் ஜாங் ஏற்றுக்கொண்டுள்ளார். தென்கொரியாவில் 70 வயதை கடந்த பெண்கள் குழு புதிதாக சியரோபிக்ஸ் எனும் புதிய வகை நடன கலையை கற்று வருகிறார்கள். சியர் லீடிங் மற்றும் ஏரோபிக்ஸின் கலவையாக இந்த வகை நடனம் கருதப்படுகிறது. அதில் பரிணமித்து வரும் பெண்கள் உள்ளூர் போட்டிகளிலும் பங்கேற்று பலரையும் அசத்தி வருகிறார்கள். சியரோபிக்ஸ் எனக்கு ஒரு துணையை போன்றது. எனது கணவரை போல அது எப்போதும் என்னுடன் கலந்திருக்கிறது. எப்போதும் ஆறுதலாயிருந்து மகிழ்ச்சியை தருகிறது. சியரோபிக்ஸ் என்பது சியர்லீடிங் மற்றும் ஏரோபிக்ஸின் கலவை. தென்கொரியாவில் சராசரியாக 74 வயதுடையவர்களும் இதை கற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு 4 பிள்ளைகள், அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. அதனால் மீண்டும் சுதந்திரமாக உணர்கிறேன். உடல் வலியால் படிக்கட்டுகளில் கூட என்னால் ஏறி இறங்க முடியாது. ஆனால் 6 மாதங்களுக்கு முன்பு இந்த குழுவில் சேர்ந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இப்போது என்னால் 10 மாடியை கூட ஏறிவிட முடியும். உள்ளூர் போட்டிகளில் இந்த அணி பங்கேற்று பரிணமித்து வருகிறது. இப்போது இவர்கள் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். வயோதிகர்களின் எண்ணிக்கை இந்த நாட்டில் பெருகி வருகிறது. 2030 ஆண்டில் தென்கொரியாவில் பிறக்கும் பெண்கள் சராசரியாக 90 வயதை கடந்த ஆயுளை கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக, மாஸ்கோ நகர் தோற்றுவிக்கப்பட்ட 872 ஆண்டையொட்டி அங்கு நடத்தப்பட்ட அசாத்தியமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கலாம். 350 மீட்டர் உயரமுள்ள இரு கட்டடங்கள் 250 மீட்டர் நீள கம்பியால் இணைக்கப்பட்டிருந்தன. அதில் ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 7 பேர் எவ்வித உதவியுமின்றி கடந்து அனைவரையும் பிரமிக்க வைத்தார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.